ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு சண்டே இன்னைக்கு எடுத்த விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்றைக்கி காலையில் 7 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சு. நான் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்தது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சண்டே அன்றைக்கி காலையில் 7 மணிலேருந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். 7 மணிக்கு தான் வந்து எழுந்திருச்சு. எஞ்சலுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு பால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு வந்தேன். கீழே வந்துட்டு ஆண்டி வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரத்தில் வந்து ஒரு 5-6 காய் வந்து இருக்குது, அதை தான் வந்து பிரிச்சுட்டு இருந்தாங்க. இன்னும் டெய்லியும் இப்போ குரங்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கவங்கெல்லாம் வந்தால் வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கு எட்டின வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, பசங்களுக்காக தான் வந்து பிரித்து வைப்பாங்க, குரங்கு வந்தால் வைக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் பாப்பாவும் வந்தேன். சரி, மேலே பால் எடுத்துகிட்டு வாடான்னு அவள் தான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். சண்டேங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருப்பேன். வெளிவாசலில் வந்து கோலம் போடுறது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போடுறது. பாப்பாவும் அன்றைக்கி லேட்டாக தான் வந்தேன். வந்து பிரிக்கிட்டு போனதுக்கப்புறமா தான் வந்து போய் கோலம் போடணும். நைட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மழை பெஞ்சிருந்தது, ரொம்ப இல்லை லைட்டாக தான். இங்கே வெளியில் வரண்டாலையும் வந்து லைட்டாக மண் இருக்குது, காஞ்சி போயிடுச்சு. அதெல்லாம் வந்து பெருக்கி விட்டணும். காலையில் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லுங்கள். குட் மார்னிங் சொல்லுங்க. அழகா இருக்குது மயில் குட்டி, அழகா இருக்குது. ப்ரஷ் பண்ணுங்க. ப்ரஷ் மயில் குட்டி இல்ல, இது பொம்மை. நான் ஒன்னதான் மயில் குட்டி சொன்னேன். இது தங்க மயில், இது அழகு மயில். இது ப்ரஷ் பண்ணுங்க. அது யாருக்கு மயில் வெச்சது பொம்மைக்கு? அக்கா வச்சாலா? ப்ரஷ் பண்ணுறோங்க அம்மா. பால் ஆத்திட்டு பேடு போர் அடிக்குதா? ஆமா. ப்ரஷ் பண்ண போர் அடிக்குதா? டாடி ஆச்சு போய் ப்ரஷ் பண்ணுறோம். ஏன் என்ன? அம்மா 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 அடிக்குது பொம்மை, காலையில் அடிக்குது. என்ன, நம்ம மேலே போய் சட்னி அரைக்கலாமா? மேலே போய் சட்னி அரைக்க. வெற்றிக்குட்டி காலையிலே வந்து எழுந்திரிச்சிட்டான். சாதனை அவனை இன்னும் எழுந்திருக்கல. அவன் இப்போதைக்கு எழுப்ப மாட்டேன், சரி சண்டே ஒரு நாள் தானே ஃப்ரீன்னு சொல்லிட்டு அவளை வந்து அவள் எழுப்ப எழுந்திருக்கணுமோ எழுந்திருக்கட்டுன்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். ஆனால் வெற்றி வந்து நான் எழுந்து வந்தாலே அவன் இன்னும் எழுந்து வந்துடுவான். நேற்று வெளியில் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம், திருவடி சொல்லும். அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். போயிட்டு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. அதனால் நைட்டு டிஃபன் வேலையை முடிச்சதுக்கப்புறமா நைட்டு கிச்சன் வேலைகள் எதுவுமே நான் வந்து பண்ணலை. சிங்க்லேயும் கொஞ்சம் பாத்திரம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திருந்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கவுண்டர் டாப் மட்டும் வந்து தொடச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபன் வேலையை வந்து பண்ண போகிறேன். மேக்ஸிமம் சண்டேங்கிறனால கொஞ்சம் அலுப்பாக தான் இருக்கும். பொறுமையாக எஞ்சி வேலை செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் ஒவ்வொரு சண்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கலான்னு பார்த்தாலும் வந்து முடியாது. கொஞ்சம் காலையில் எழுந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சாதனப்பா வந்து காலையில் வந்து எழுந்திருவாங்க. அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டெய்லி 8 மணிக்குள்ளேயே சாப்பிட்டு அவங்களுக்கு பழக்கங்கிறனால அந்த 8 மணிக்குள்ளே வந்து டிஃபன் எதிர்பார்ப்பாங்க. அதனாலே வந்து சண்டே வந்து லேட்டாக எழுந்திருக்க முடியாது. மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30-6 மணிக்கு எழுந்திருக்கிற மாதிரி இருந்தேன்னா சண்டே மட்டும் ஒரு 7 மணிக்கு வந்து எழுந்திருப்பேன். எழுந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வேலை மட்டும்தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து எழுந்திருப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு நைட்டு முதல் நாளே கிச்சன் வேலையை முடிச்சு வச்சுருவேன். ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சமே தான் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். இன்றைக்கி சண்டேங்கிறனால காலையில் இன்றைக்கி வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு கிச்சன் வேலையை எதுவுமே நான் வந்து பண்ணலை. சோம்பேறித்தனமாக கொஞ்சம் அலுப்பாக இருக்கும்போது என்னோடய வேலைகள் வந்து இப்படி தான் இருக்கும். கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டோம். ரொம்ப அசிங்கமாகலாம் இல்லை, பார்க்க நல்லா தான் இருந்தது. அதனால் தொடச்சி விட்டாலே போதும். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து பாலை ஊற்றி வச்சிட போகிறேன். அது காய்ச்சறதுக்குள்ளே வந்து சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இங்கே ரொம்ப சிம்பிளான டிஃபன் தான். தோசை மாவு கொஞ்சம் இருக்குது. சட்னி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு வந்து பண்ண போகிறேன். கையால் தான் அரைச்சி சாப்பிட போல இருந்தது. இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து உனக்கு ரொம்ப வேலை கிடையாது, காலை டிஃபன் செய்கிற வேலை மட்டும்தான். அதனால் தான் வந்து நிதானமாக என்னோடய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால தான் சட்னி கூட கையில் வந்து அரைக்க போகிறேன். மதியம் லஞ்சு செய்கிற வேலை கிடையாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறோம். அடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கும் வந்து போகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து டிஃபன் செய்கிறது, ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறது, நைட்டு வந்து டிஃபன் செய்கிறதுன்னு எதுவும் வந்து கிடையாது. இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து ரொம்ப வேலையே இல்லாமல் இருந்தது, அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பழம் ஊற்றி வச்சுட்டு வந்து சட்னிக்கு தான் வந்து பூண்டு உரைச்சிட்டு இருந்தேன். பூண்டு வந்து எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது, உதிரி பூண்டு தான். அதில் எது பெருசாக இருக்குதோ அதை மட்டும் வந்து பார்த்து வந்து பொறுக்கி தோல் உரிச்சிட்டு இருந்தேன். சின்ன சின்னதாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கும் அப்படி இல்லைன்னு இஞ்சி பூண்டு அரைக்கும் போது தோலுடவே போட்டு அரைச்சிப்பேன். ஃபஸ்ட்டு இப்போ வெற்றிக்கு மட்டும் தான் வந்து பாலாத்தி கொடுக்க போகிறேன். எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெளியில் போயிட்டு வந்தது, அங்கே அந்த ரோஸ் மில் குடிச்சது வெயிலில் வேர்வையில் வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஆகிடுச்சு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் வேறு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்நீரில் வந்து உப்பு போட்டு கலந்து அது வாய்க்கு புளிச்சோம்னா தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும், த்ரோட் பெயின் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறமா வேணும்னா வந்து பாலாத்தி குடிச்சிக்க வேண்டியதான்.
அவனுக்கு காஃபி போட்டு சாதனா அப்போ வந்து ஆற்றி தர சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்கி வந்து படுத்துருந்தது. சில்கிக்கு வந்து பிஸ்கட் வச்சுட்டு கீழே போய் கோலம் போட்டுட்டு வந்துட்டு போகிறேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து சில்கி இருக்குதா என்னாச்சுன்னு வந்து சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில்கி இருக்குது, நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து இப்போ இங்கே நம்ம வீட்டில் தான் வந்து இருக்குது. இங்கே சில்கி நம்ம வீட்டில் இருக்கும் போது அதுக்கு சாப்பாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சாப்பாடு வச்சு விட்டுடுவேன், சாப்பிட்டுடும். மேக்ஸிமம் அது இங்கே தான் வந்து இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இல்லை ஒரு வாரம் வந்து வெளியிலேயே இருக்கும், உள்ளே வராது. அப்படி இப்படிமா தான் வந்து இருக்குது. பிஸ்கட் வச்சு தான் உடனே வந்து சாப்பிடாது. நாங்கள் கீழே கோலம் போட்டுட்டு வரதுக்குள்ளே வந்து சாப்பிட்டுடுச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான கோலம் தான், டைம் ஆகிடுச்சிங்கிறனால வந்து அவசர அவசரமாக போட்டு வந்தாச்சு. சில்கியை வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் வந்து சாப்பிட்டுடுச்சு. தோசை ஊற்றி கொடுக்கும்போது ஒரு தோசை வந்து ஊற்றி கொடுத்துருவேன், சாப்பிட்டுடும். இருந்தால் வந்து ஊற்றி கொடுத்துருவேன், இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சிருவேன், அதை வரும்போது வந்து கொடுத்துருவேன். கோலம் போட்டு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு தான் ஒரு சிம்பிளான கார சட்னி. இதுமாரி காய் கட் பண்ணும்போது கீழே ஒரு பிளாஸ்டிக் மரம் வந்து வச்சுருப்பேன், அது இல்லைனா இதுமாரி வேஸ்ட்டு பேப்பரில் இருந்ததுன்னா பேப்பரில் வச்சு கட் பண்ணிப்பேன், அதை அப்படியே வந்து டஸ்ட்பினில் தூக்கி போட்டுக்கலாம். செடி இருந்தால் செடிக்கு வந்து போட்டு விட்டுடலாம். இதுமாரி கார சட்னினா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் தக்காளி சட்னினா சொல்லவே தேவையில்ல, ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி விற்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி அதிகமாக சேர்த்து அரைக்க முடியாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொஞ்சமாக பூண்டும், ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய் சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு காரணத்துக்கு அப்புறமா உப்பு சேர்த்து வந்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து காலியானதுனால அந்த எண்ணெய் வச்சுருக்கிற பாத்திரத்தையும் கையிட வந்து நான் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அடுத்தது ரீஃபில் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பாத்திரம் அந்த பிசு பிசு இல்லாமல் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். சட்னிக்கு வந்து வதக்கிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் வெற்றி வந்து மேலே சட்னி கரைச்சிட்டு வந்தாலே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து பண்ணிகிட்ருப்பேன். நேற்று நைட்டு துவச்சி போட்ட துணி லைட்டாக மழையில் வந்து நனைஞ்சிருச்சு, இனிமேல் நல்லா வந்து வெயிலில் காய்ச்சதுக்கப்புறமா தான் எடுத்து மடித்து வைக்கணும். கையில் சட்னி அரைக்கிற அன்றைக்கெலாம் கொஞ்சம் சேர்த்து தான் வந்து அரைப்பேன். கையில் சட்னி அரைச்சாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், சட்னி எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வந்து செலவாகும். இந்தமாரி வெங்காயம் தக்காளி பூண்டு வச்சு கார சட்னி வந்து நிறைய விதத்தில் வந்து பண்ணலாம். நான் இன்றைக்கி மூணுமே சேர்த்து வந்து அரைச்சிருக்கிறேன். வெறும் வெங்காயம் அப்புறம் தக்காளி காஞ்சி மிளகாய் மட்டும் வந்து சேர்த்து அரைக்கலாம். வெறும் வெங்காயம் காஞ்சி மிளகாய் சேர்த்து அம்மியில் அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாரி பூண்டு காஞ்சி மிளகாய் மட்டும் வந்து வதக்கிட்டு அரைச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தக்காளி சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி அதிகமாக சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து அரைச்சோம்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டோட அதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் வெங்காயம் தக்காளி பூண்டு வச்சு கார சட்னி வந்து நிறைய விதத்தில் வந்து பண்ணலாம். இன்றைக்கி கார சட்னி வந்து இப்படி தான் வந்து அரைச்சிருக்கிறேன். ஃபஸ்ட்டு தோசை எப்போதுமே வந்து வெற்றிக்கு தான், வெற்றி இன்றைக்கி வந்து முட்டை தோசை வேணும்னு வந்து சொன்னேன். முட்டை இருக்கிற அன்றைக்கி பசங்களுக்கு இதுமாரி வந்து முட்டை தோசை அடிக்கடி ஊற்றி கொடுப்பேன். தோசை அடை சுடுற அன்றைக்கெலாம் வந்து ரெண்டு தோசைக்கல்லை வச்சுட்டு நீங்கள் வந்து தோசை சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியும். நான் இன்னொரு மினி தோசைக்கல் ஒன்று வச்சுருக்கிறேன், அதில் வந்து சின்ன சின்ன தோசை கொஞ்சம் மொத்தமாக சாஃப்டாக ஊற்றி இந்த சட்னி வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அந்த தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றிட்டு இருந்தேன். வெற்றி அப்பா வெற்றி நான் மூணு பேர் வந்து சாப்பிட்டாச்சு. இன்னும் சாதனா வந்து எழுந்திருக்கல. அவன் சாதனா வந்து பார்த்திங்கன்னா எழுப்புறதுக்கு வந்தேன், கொஞ்சம் லேட் ஆகட்டுமா நானே எழுந்துச்சி அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து கீழே தான் இறங்கி வந்தோம். கீழே நம்ம வீட்டில் வந்து ரோஸ் பூத்திருக்குது, இது நேத்தி பூத்த ரோஸ், இது பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அழகாக இருக்கிறனால எனக்கு பறிக்கிறதுக்கு வந்து மனசே வரல, செடியில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படி வந்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பால்சன் பூவும் வந்து நிறைய வந்து பூக்குதுங்க. இப்போ நிறைய வந்து அந்த விதையும் வந்து வச்சுருக்கிறது எடுத்து வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் செடியில் பூ பூத்தா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் பறிக்க மாட்டேன். கனகாமரம் பூவை தவிர மற்றபடி இந்த ரோஸ் இந்தமாரி பூலாம் வந்து பூத்துருந்ததுன்னா அப்படியே வந்து விட்டுடுவோம். ஏன்னா செடியில் இருக்கும்போது பார்க்க ஆசையாக இருக்கும். கீழ் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பூ பறித்து வந்து சாமி படத்துக்கு வைப்பேன்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த பூ நிறையா வந்து பூக்குது. நம்ம சில்கி வந்து பார்த்திங்கன்னா தெருவில் வண்டியில் புதுசாக யார் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே இருக்குது. தெருவில் இந்த தெருவில் இருக்கிறவங்க யார் போனாலுமே வந்து கத்துது. அது யார்கிட்ட என்றைக்கு அடி வாங்க போகுதுன்னு வந்து தெரியல. ஆனால் யார் வந்தாலும் புதுசாக நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்து உள்ளே விடாதுங்க, கத்தி வந்து வெளியில் துரத்தி தான் அனுப்புது. கீழே எதுக்கு வந்திருக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் இருக்கிறவங்க வந்து கொடிக்காய் வைக்கிற அந்த கொடிக்கயிறு வந்து அறுந்துருச்சு. அந்த கம்பு வந்து பார்த்திங்கன்னா மக்கி போயிருந்தது, அதை உடச்சிட்டு கீழே விழுந்துருச்சு. அந்த கம்பு உடஞ்சி ரெண்டு நாள் ஆகிடுச்சு. நேற்றி தான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து புதுசாக ஒரு கம்பு வாங்கிட்டு வந்துடணும், அதை தான் இப்போ வந்து குழிப்பிரிச்சு வந்து அதை வந்து கம்பு ஊனி வச்சிட்டோம்னா வந்து அங்கே கொடிக்கயிறு வந்து கட்டிப்பாங்க. அவங்களும் இப்போ வந்து கொஞ்சம் வெளியில் வந்து கிளம்புறாங்க.
கீழே வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு தான் இருந்தோம். சரி இப்போ மழையும் பிஞ்சிட்டு இருக்கனால க்ளீன் பண்ணலான்னு வந்து யூஸ் கிடையாது, திருப்பி நிறைய புல் வந்து வந்துட்டு தான் இருக்குங்கிறனால இந்த ஒரு ரெண்டு வாரம் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு சும்மா வந்து அந்த கம்பு மட்டும் வந்து நெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே போயாச்சு. ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக எதனாவது வந்து செடி வச்சுக்கிட்டே தான் வந்து இருக்கிறாங்க. ஊருக்கு போயிட்டு வந்தவங்க எதை வந்து விதை எடுத்துகிட்டு வந்து இந்த செடி இந்த தொட்டியில் வந்து போட்டு விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பரண்டை மருதாணி இதெல்லாம் வந்து எடுத்தாந்து வந்து இப்போ வச்சுருக்குறாங்க. மங்கி மாரி இருக்கே, என்னடி மங்கி மாரி இருக்குடி, பயமாக இருக்குடி, பயமாக இருக்குடி, சொல்லடி இது சொல்ல இன்னும் கேளு, இன்னும் கேளு, அதுக்கிட்ட போய் ஐசல்கி என்னம்மா யார் பிச்சது அப்படியாடே, என்ன சில்கி மேல போ, ஏய் ஏய் அது விளையாடுது என்கிட்ட, ஏய் ஏய் என்ன என்ன விளையாடுற நீ, போ அங்கே போய் படு, படு கீழே படு, கீழே படு, இங்கே வா இங்கே வா இங்கே வா, வேணாம் வேணாம் வேணாம், இப்போ மேலே போ, மேலே போ சில்கி, மேலே போ, இப்போ மேலே போ, தோசை வச்சுருக்கேன் பாரு, மேலே போ, மேலே போ, ஏய் போ, வாங்க மேலே போ, படிக்கிட்டு போ, என்ன வேணாம் அது மேலே போயிடும் போ, அது படுத்துக்கும் போ, அமைதியாக இருக்கும் போ, மேலே போ. சில்கி கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகும்போது இன்னும் ஒரு ரெண்டு காய் இருந்ததுன்னு சொல்லிட்டு சாதனா அப்போ வந்து பறித்து கொடுத்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கொய்யா வந்து பார்த்திங்கன்னா லெமன் சைஸில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டு கொய்யா. கீழே அந்த வேலையை முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே சாதனை வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு பெட்டெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுட்டு அவளை வந்து குளிக்கிறதுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். நான் வந்ததுக்கப்புறமா அவளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுக்கணும். மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். பாத்திரமும் வந்து கடகட நிறையா வந்து சேர்ந்துச்சு. இதையும் கையோடு வந்து விளக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெளியில் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பணும். இங்கே ஒரு வளையாப்புக்கு தான் வந்து கிளம்புறோம். சாதனாப்போட ஃப்ரெண்டு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அவங்க ஒய்ஃப்க்கு வந்து வளையாப்பு. ஈசிஆரில் வந்து பார்த்திங்கன்னா முட்டுக்காடுக்கும் பக்கத்தில் தான் வந்து ரெசார்ட்டில் வந்து வச்சுருக்குறாங்க. அங்கே தான் வந்து கிளம்பிகிட்ருக்குறோம். வெற்றிக்குட்டி பார்த்திங்கன்னா மேலே அந்த ஷர்ட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே இடம் என்கிட்ட போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அங்கே அப்பா தான் வந்து போட்டு விட்டாங்க. எங்கேயாவது கிளம்புற மாரி இருந்தோம்னா வெற்றி பார்த்திங்கன்னா ஒரு இடம் வந்து பண்ணுவாங்க, அங்கே இந்த ட்ரெஸ் வேணாம் அந்த ட்ரெஸ் வேணாம் இது போட மாட்டேன் அது போட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணுவான். ஒரு வழி அவனை கலப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாதனை வந்து கூட்டிகிட்டு போல் அவளை கீழே ஆண்டி வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மட்டும் தான் வந்து கிளம்பணும். இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படியே வந்து ஆப்போசிட்டில் அந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தக்ஷன் சேத்ரா வந்து பிளேஸ் வந்து இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ் மரியாது தக்ஷின் சேத்ரான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேட், அது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, 4 ஸ்டேட்டில் நமது பாரம்பரியமான பழமையான வீடுகள் வந்து எப்படி இருக்கும், அவங்களுடைய பூஜை ரூம், அவங்களுடைய வந்து சமையலர், அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், நிறைய ஆர்ட் கேலரியெலாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடுகள்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து நல்லா இருக்குது, நம்ம சிட்டியில் இருக்கிற ஃபீல் இருக்காத ஒரு கிராமத்தில் இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். நம்மளுடைய பழமையான பாரம்பரியத்தை வந்து நினைவு கூறும் வகையில் வந்து இந்த இடத்த வந்து அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து தக்ஷன் சேத்ரான்னு சொல்லிட்டு இடம், ஈசிஆரில் வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான இடம். இங்கே வந்தது வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாதனை ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்து ஸ்கூல் ட்ரிப்பில் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போதே இங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன், அதனால் சாதனை நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன், நான் வரலாமா நீங்கள் போங்கம்மான்னு சொல்லிட்டேன். அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் வந்திருந்தோம். அதாவது நாங்கள் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ரெசார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து அந்த தக்ஷன் சேத்ரா வந்து இருந்தது, அதனால தான் வந்து இங்கே விசிட் பண்ணலான்ட்டு வந்திருந்தோம். இங்கே வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது.
அது இந்த செட்டிநாடு வீடு, ஐயர் வீடு, குடிசை வீடு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. இன்னும் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிக்கெலாம் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க. அது டைமிங் வந்து ஒவ்வொரு டைமிங்கில் வந்து பண்ணுறாங்க, கரெக்டான டைமிங் வந்து எங்களுக்கு தெரியல. வந்தவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஈசியரில் இருக்கிற அந்த தக்ஷன் சேத்ரா வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே எங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, ஆனால் வந்து இவ்வளோ நாள் வர முடியறதுக்கு இல்லை. இன்றைக்கி தான் வந்து பார்த்துட்டு போனோம். அங்கே முடிச்ச கையோடவே நேரம் வந்து ஈவினிங் அடித்து ஒரு 5:30 கிட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு நேரம் வந்துட்டேன். ஃப்ரெண்டு வீட்லேயும் வந்து ஃபங்க்ஷனு. என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டேன், சாதனா கூட படிக்கிறவ தான், சாதனா செட்டு தான். நான் வந்ததுமே பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் வந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். ஓரளவு மற்ற ஹெல்ப்லாம் வந்து அவங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஓரளவு முடிச்சிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு இந்த வெத்தலை பாக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கவரில் வந்து சக்கரை பொட்டுக்கல்லை எல்லாம் வச்சு வந்து கொடுக்குற அவங்களுடைய பழக்க மாட்டுக்கு அதை வந்து பேக்கெட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஊர்லேருந்து ரிலேஷன் வந்து இன்றைக்கே வந்து வர முடியல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொண்ணு ஆன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றிடுவாங்க. ஃபஸ்ட்டு முதல் தண்ணின்னு சொல்லிட்டு ஊற்றுறது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை மட்டும் வந்து கூப்பிட்டு வச்சு வந்து பண்ணுறது. அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாள் வந்து பார்த்து சொந்த ஊருக்கு வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டு சொந்த பந்தங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பெருசாக வந்து தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊர்லேருந்து ரிலேஷன் யாரும் வந்து வர முடியல, பக்கத்தில் வந்து இங்கே சென்னையில் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க மட்டும் வந்திருந்தாங்க. அவங்கள மட்டும் வச்ச அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து கூப்பிட்டு வச்சு ரொம்ப சிம்பிளாக வந்து தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சொந்த பந்தங்கள் யாரும் இல்லைங்கனால அத்தை இல்லை மாமா முறைங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வச்சு கொடுக்குறது, மாலை போடுறது அதெல்லாம் வந்து பண்ணணும்னு வந்து சொன்னாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன தான் வந்து கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து செஞ்சாங்க. தாய் மாமா வீட்டு முறை அத்தை முறைக்காக நான் வந்து பண்ணினேன், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தாய் மாமா வீட்டு முறை அப்படி இல்லைனா அத்தை வீட்டு முறைக்காக நான் தான் வந்து ட்ரெஸ் வச்சு கொடுத்தது, மாலை போட்டது, முதல்ல வந்து சடங்கு பண்ணது வந்து நான் தான். எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்னு வந்து சொல்லலாம். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க தான். நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏரியாவில் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து இருந்தேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு வந்து நல்ல ஒரு க்ளோஸ், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இன்னமும் வந்து டச்சில் தான் வந்து இருக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கிறாங்களீங்களா என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அவங்கக்கிட்ட தான் வந்து நாங்கள் ஆரி வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆளும் சுற்றினாங்களீங்களா, ரெட் கலர் சாரி, க்ரீன் கலர் ப்ளவுஸ் போட்டிருக்கிறவங்க அவங்களும் நானும் ரெண்டு பேரும் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நாங்கள் ஆரி கிளாஸ் வந்து டெய்லி இவங்க வீட்டுக்கு தான் வந்து வந்துட்டுருக்குறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் டே ரொம்ப நல்லா ஹாப்பியாக வந்து போச்சுங்க. ஆனால் என்ன ஒன்று, மழை வேறு, சரியான மழை, கரண்ட்டும் போயிட்டு வந்துட்டு இருந்தது. அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து போச்சு. இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்டு, அவங்களுடைய ஃபேமிலி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்